இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 2.4 நம்ம பார்த்துட்டுருந்தோம். 2.4 கொஸ்டின் நம்பர் 3 and 4 வி ஆர் டூயிங் நோ. இங்கே காஸ் 2x ஈக்குவல் டு 2 sin² x பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் நம்ம இன்டெக்ரல் போட்டுட்டு காஸ் 2x-ஐ நம்ம வி நோ த ஃபார்முலா காஸ் 2x ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். காஸ் 2x ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தென் ப்ளஸ் 2 sin² x தென் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 cos² x தட் இஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். கிரேட்டர் நம்பர் சைனை போட்டிருக்கோம் இங்கே பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by cos² x பிகாஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றையும் இன்டெக்ரல் வந்து போட்டு இல்லை லாஸ்ட்டில் கூட நீ அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ தட் இங்கே இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். வாட் இஸ் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் தட் இஸ் டேன் எக்ஸ். ஸோ டேன் எக்ஸ் இங்கே மறக்காமல் நம்ம என்ன போடணும், ப்ளஸ் சி அப்படிங்கிறத போடணும். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆன்சர் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹியர் த ஆன்சர் இஸ் ஸோ த ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின் வந்து டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. நவ் வி சி கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 நான் விசி கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 3 வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். 1 by sin² x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹிண்ட்னு போட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம இன்டெக்ரல் சைன் போட்டுட்டு மறக்காமல் இந்த இடத்துல டிஎக்ஸ் வந்து எழுதிக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1 யூ ஆர் ரைட்டிங் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேத்லாம் வந்து எக்ஸசைஸில் சம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அளவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லாவே அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இன்டெக்ரல் இந்த தனித்தனியாக நம்ம கொண்டு போய்க்கலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த இடத்துல டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் தென் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சாரி இந்த இடத்துல ப்ளஸ் இருக்காது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டி எக்ஸ். இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டெக்ரல் 1 by cos² x டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் 1 by sin² x டி எக்ஸ். ஸோ தட் இஸ் 1 by cos² x என்ன சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 1 by sin² x வந்து கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டி எக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட இதுக்குரிய ஃபார்முலா எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் மோர் டைம் யூ கேன் சீ நோ. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். ஸோ நம்ம இதுக்கு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு என்ன எழுதிக்கலாம், டேன் எக்ஸ் தென் இதுக்கு மைனஸ் காட் எக்ஸ். மறக்காமல் இந்த சி அப்படிங்கிறத எழுதணும். And we check the answer for this question number 4 இல்லையா. Question number 4க்கு tan x minus cot x plus c. So இதோட எக்ஸசைஸ் 2.1 ஓவர். அடுத்த கிளாஸில் வந்து 2.2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.